அணு ஆராய்ச்சியில் இந்தியா உட்பட பல நாடுகளும் முன்னணியில் போட்டி போடலாம். ஆனால் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு என்றுமே இந்தியா முதலிடம்தான். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அயோத்தியில் ராமருக்கு கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. பல நூற்றாண்டுகளாக இந்த வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் இது எவ்வளவு பெரிய சரித்திர சாதனை அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த அற்புத தருணத்தில் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் ஒரு ராமர் மூலவராக இருக்கும் ஆலயத்தை உங்கள் கண்பார்வைக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வட இந்தியா பொறுத்தவரை ராமருக்கு பல இடங்களில் ஆலயங்கள் உண்டு. ஆனால் தென்னிந்தியாவில் பெருமாள் மூலவராக உள்ள பல கோயில்கள் இருந்தாலும் அவருடைய தசாவதாரங்களில் ஒன்றான ராமரை மூலவராக கொண்ட ஸ்தலங்கள் சொற்பம்தான். பழமையான ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்தவாசியிலிருந்து சேத்துப்பட்டு போகிற பாதையில் சேத்துப்பட்டு முன்னாடி இருக்கிற நெடுங்குடம் ராமர் கோயிலை பற்றி தான். வந்தவாசியிலிருந்து 25 கிலோமீட்டரும் சேத்துப்பட்டுக்கு முன்னாடி 5 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது இந்த நெடுங்குணம். கோதண்ட ராமர் பார்த்துருப்போம், பட்டாபிஷேக ராமர் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஸ்தலத்தில் யோக நிலையில் ராமர் காட்சி கொடுக்குறாரு. அனுமன் வேதங்களை வாசிக்க யோக நிலையில் ராமர் அந்த வேதங்களை ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பதா அமைப்பு. சோழர்கள் ஆட்சிக்கு பின்னர் வந்த விஜயநகர மன்னர்கள் மட்டுமில்லை, அவர்களோட ஆட்சியின் நீச்சியில் ஆண்டு வந்த நாயக்கர்களும் பல்லவ பாண்டிய சோழ மன்னர்கள் கட்டி பாதியில் நிறுத்தப்பட்ட பல கோயில்களை மட்டுமில்லாத இவர்களும் பல கோயில்களை எழுப்பி இந்த மூவேந்தர்களின் சிற்பக்கலைக்கு நாங்கள் ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லும் அளவுக்கு சிற்பக்கலையில் பிரமிக்க வைக்கும் பல கோயில்களை எழுப்பியிருக்காங்க. பல பிரபலமான ஸ்தலங்களுடைய கோபுரங்களும் அதை சுற்றியுள்ள மதில் சுவர்களும் இவர்கள் எழுப்பப்பட்டது தான். விஜயநகர மன்னர்களும் அவர்களோட வம்சாவளியில் வந்த நாயக்கர்களும் அப்படி பிரமிக்க வைக்கும் கோயில்களை எழுப்பிய நாயக்க மன்னர்கள் கட்டிய சிற்பக்கலையின் பிரம்மாண்டமான கோயில் தான் இந்த நெடுங்குணம் ராமர் கோயிலும். 100 அடிக்கும் மேற்பட்ட கோபுரங்களை உடைய விரல் விட்டு எண்ணக்கூடிய கோயில்களில் ஒன்று தான் இதுவும். 100 அடிக்கும் மேற்பட்ட 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் மட்டுமில்லாது, அந்த நிலைகளை கொண்ட உள்புற கோபுரமும் உள்ளது. இந்த கோபுர மண்டபகங்களே நம்மளை பிரமிப்பில் அழுத்துது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுவர் முழுவதுமே பெருமாளின் பல புராணங்களை புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கு. 14-15ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வாழ்ந்த அனைத்து சிற்பிகளையும் அழைத்து வந்து திருப்பணியை மேற்கொண்டது போன்ற ஒரு பிரமிப்பு. கோபுரம் உள் நுழைந்தால் இங்கே இருக்கிற உற்சவ மண்டபமும் சரி, திருக்கல்யாண மண்டபமும் சரி, தூண்களில் உள்ள ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு மணி நேரம் கதை சொல்லும். அதுவும் இந்த திருக்கல்யாண மண்டபத்தில் உள்ள ஒரு பக்க தூண்களில் முழுவதும் அமர்ந்த நிலையில் பெருமாளும் மறுபக்க தூண்களில் நின்ற நிலையில் உள்ள பெருமாளும் அப்படின்னு தனித்தனியாக தொகுப்பாய் அமைந்த அமைப்பு. உற்சவரை வைக்கும் மண்டபமே இவ்வளவு சிறப்புனா மூலவர் இருக்கும் கருவறை மண்டபம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஆர்வத்தில் நாம் பார்த்தோன்னா கருவறை சுற்றி வரும்போது சிற்பங்களின் கலைத்திறன் நம்மளை பிரமிப்பில் பல மடங்கு அழுத்துது. எப்படிப்பட்ட ரசிப்புத்தன்மை இல்லாதவர்கள் கூட நிச்சயம் ஒரு 10 நிமிடம் இங்கே நின்று ரசனையோடு பிரமிப்பது நிச்சயம். சென்ற பதிவில் நாம் ராமேஸ்வரம் ஸ்தலத்தை பற்றி பார்த்தோம். அந்த ஸ்தலத்துடைய புராணத்தோட தொடர்பில் வரும் ஸ்தலம்தான் இந்த நெடுங்குணம் யோகராமர் கோயில். ராமாயண காலத்துக்கு முன்பு சுகபிரம ரிஷி, இவர் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு கிளி போன்ற முகாமைப்பு இருக்கும். இவருடைய ஆசிரமம் இந்த மலை அடிவாரத்தில் இருந்திருக்கு. ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமான ராமர் அப்படிங்கிற பெயரோட 14 வருடம் வனவாசத்திற்கு பிறகு ஒருவர் வருவார், அவரிடம் இந்த வேத சுவடிகளை தர வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் அந்த வேத ஓலைகளை சுகபிரம்மரிடம் தர, சிவபெருமான் சொன்னது போல ராமரும் 14 வருட வனவாசத்திற்கு பிறகு சுகபிரம்ம ரிஷி இருக்கும் இந்த குடிலில் வந்து இந்த ஓலைச்சுவடிகளை பெற்றுக்கொண்டதா வரலாறு. அதை பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாது அனுமனிடம் அதை கொடுத்து படிக்கச் சொல்லி எதிரிலேயே யோக நிலையில் அமர்ந்து கேட்டதாக ஐதீகம். அந்த நிலையில் தான் இங்கே மூலவராக ராமர் இருக்கார். மற்ற ஸ்தலங்களில் அம்போடு காட்சி கொடுக்கும் ராமர் இந்த ஸ்தலத்தில் அம்பு ஆயுதங்கள் எதுவுமின்றி சீதா லக்ஷ்மணனோடு காட்சி கொடுக்குறாரு யோக நிலையில். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எதிரிலேயே அமர்ந்து அனுமன் வேதங்களை படிப்பது போன்ற அமைப்பில் உள்ளது. இவரை ஒரு கண்ணாடி பேழை வழியாக நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்தலத்துக்கு யாத்திரை செய்தால்
இந்த ஸ்தலத்தில் பூஜை செய்யும் ஆச்சாரியர்கள் மறந்தாலும் வேதங்களை படித்து கொண்டிருக்கும் அனுமனை கண்ணாடி பிழை வழியாக பார்க்க தவறாதீங்க. இந்த ஸ்தலத்துக்கு எதிரிலேயே இருக்கும் மலையே வேதங்களை தந்த சிவபெருமானாக சொல்லப்படுது. அது மட்டுமின்றி இந்த ஸ்தலத்திற்கு எதிரிலேயே தீர்த்த பாலீஸ்வரராக அருள் புரிகிறார் சிவபெருமான். அந்த ஸ்தலமும் இந்த கோயிலுக்கு எதிரிலேயே இருக்குது. இந்த ஸ்தலத்தோட திருவிழாவின் போது எதிரில் உள்ள தீர்த்த பாலீஸ்வரர் கோயிலில் உள்ள முருகப்பெருமானும் இங்குள்ள பெருமாளும் ஒன்றாய் உற்சவத்தில் வருவது வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு தனிச்சிறப்பு. இரண்டாம் பிரகாரத்தில் தாயாருக்கு தனிச்சன்னதி இருக்குது. இங்கே இருக்கிற தாயார் செங்கமலவல்லி தாயார். நாயக்கர்கள் கலாச்சாரம் ஒன்றாக இருந்தாலும் பாஷை வெவ்வேறாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு தந்த கோயில்களால் என்றுமே போற்றுவதற்கு உரியவர்கள்தான். அதுவும் இவர்களோட ஆட்சி காலத்தில் முகலாயர்களோட படையெடுப்பு தீவிரமாக இருந்த நேரம். கிட்டத்தட்ட வட மாநிலங்கள் முழுவதுமே முகலாயர்களோட ஆட்சியில் தான் இருந்தது. அந்த சமயத்திலையும் சனாதன தர்ம கோயில்களை கட்டினார்கள் அப்படின்னா நிச்சயம் இவர்களோட வீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லும். முகலாயர்களிடமிருந்து இந்த கோயில்களையும் சிற்பங்களையும் உற்சவ மூர்த்தங்களையும் கட்டி காக்க நம்ம முன்னோர்கள் பட்ட பாடு எப்படிப்பட்டது அப்படின்னு தற்போது நாம் பல இடங்களில் தோண்டும் பொழுது கிடைக்கும் சிலாமூர்த்தங்களே ஒரு வரலாற்று உதாரணம். கோயில்களும் சிற்பங்களுமே நம் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லித்தரும் கல்வெட்டு ஆவணங்கள். இவைகள் அழிந்தால் ஒரு இனமே அழியும் என்பதை தெரிந்து கொண்டு இவை அனைத்தையும் கட்டி காத்து எதிரிகளை எதிர்த்த நம் முன்னோர்களின் வீரத்தினாலே இன்னைக்கு நாம் மார்த்தட்டி சொல்லிக்கிறோம் நாம் இந்துக்கள் அப்படின்னு. மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.